வணக்கம் நண்பர்களே. வந்த முதல் பால்லே பார்த்தீங்கன்னா புதிய கோச்சான ராகுல் டிராவிட் வந்து பெரிய ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காரு அப்படிதாங்க வந்து சொல்லணும். முக்கியமான ஒரு முடிவு வந்து டிராவிட் வந்து எடுத்திருக்காரு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வேர்ல்டு கப் T20 சீரீஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நியூசிலாந்து கூட வந்து மோத போகிறாங்க. நியூசிலாந்து வந்து இந்திய நாட்டுக்கு வந்து 3 T20 போட்டி மற்றும் 2 டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து T20 சீரீஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 17, நவம்பர் 19, நவம்பர் 21, இந்த மூணு நாளையும் பார்த்தீங்கன்னா 3 T20 வந்து நடக்குது. இது முடிஞ்ச பிறகு வந்து நவம்பர் 25 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அடுத்து டிசம்பர் 3 டிசம்பர் 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் போட்டி வந்து நடக்குது. இப்போ வந்து இதற்கான ஸ்குவாட் வந்து எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் கிட்ட வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிராவிட் வந்து கோச்சாக வரணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா டிராவிட் வந்து நிறைய புதிய விஷயங்களை வந்து பண்ணுவார், அவருடைய அணுகுமுறை வந்து நல்லாயிருக்கும். ஒரு கூல் கேப்டன் தோனி மாதிரி வந்து கூல் கோச்சாக டிராவிட் வந்து இருப்பார். அதே நேரம் வந்து ஒரு பிளேயர் கிட்ட இருக்கக்கூடிய திறமை வந்து வெளியில் கொண்டு வருவார். இதற்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. தவான் தலைமையில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இந்தியா பி டீம் வந்து விளையாட போனாங்க. அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்தாங்க. டிராவிடுடைய ஸ்குவாட் செலெக்ஷன் வந்து அந்த சீரீஸில் வந்து செம்மையாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் டிராவிட் வந்து இந்த முறையும் வந்து பண்ணியிருக்காராம். சீனியர் பிளேயர் எல்லாருமே வந்து தூக்கியிருக்காங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, ஷமி போன்ற பிளேயர்ஸ்க்கு வந்து பிசிசிஐ வந்து ஓய்வு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களை தாண்டி வந்து நிறைய யங் பிளேயர்ஸ் வந்து டிராவிட் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறையா புது பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பும் கிடைக்க போகுது. இந்த தொடரில் வந்து கேஎல் ராகுல் தான் வந்து கேப்டனாக வந்து இருக்க போகிறாரு. பேட்டிங் லைன் அப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வீரர்கள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. அது யார் யார் அப்படின்னா சுமன் கில், மயங்க் அகர்வால், ஸ்ரேயாஸ் அய்யர் இவங்களாம் வந்து கண்டிப்பாக பேட்டிங்கில் இருக்க போகிறாங்க. ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது இந்த வருஷம் ஐபிஎல்ல சூப்பராக கலக்கின வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகுதான். அதேமாதிரி வந்து அக்சர் பட்டேல் வந்து உள்ளே வந்து வராரு, தீபக் சகார் வந்து உள்ளே வராரு, ருத்ராஜ் கெய்கோட் வந்து உள்ளே வராரு, தமிழ நடராஜனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து தொடரில் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகுதான். ஸோ வந்து நிறைய யங் பிளேயர்ஸை வந்து டிராவிட் வந்து மெருகேற்ற போகிறாரு. சீனியர்ஸ் எல்லாமே வந்து ஓரம் கட்டிட்டு, ஏன்னா வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் வந்து இன்னும் எவ்வளோ காலம் கிரிக்கெட் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரில. அவங்க போயிட்டாங்க அப்படின்னா டீம் மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதற்காக வந்து அடுத்த ஒரு டீம் வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிராவிட் வந்து பிசிசிஐ வந்து அதிரடியாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தனக்கு கொடுத்து வேலையை வந்து டிராவிட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய புதுமுகங்கள் வந்து டிராவிடுடைய ஆலோசனை கீழே வந்து சூப்பராக வந்து அசத்த போறாங்க. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.